வணக்கம் தமிழ் உறவுகளே, ரேச்சல் குக்கிங் அண்ட் பிளாக்கில் மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் பாருங்கள், நெல்லிக்காய் ஏற்கனவே காட்டியிருக்க மரத்தில் நிறைய இருக்குது. அந்த பக்கம் சுற்றி சுற்றி பார்த்தா இந்த நெல்லிக்காயை இப்போ தட்டி கீழே எடுத்து இதிலிருந்து நான் ரெண்டு மூணு ஐட்டம் இப்போ செய்து வீடியோவாக போட போகிறேன். பாருங்கள், அந்த நெல்லிக்காயை நான் தட்டி எடுக்க போகிறேன். இங்க எங்க கொண்டு வா விஷாலி, இங்க கொண்டு போடு. இங்கே பாருங்கள், இவ்வளோ நெல்லிக்காய் எடுத்துட்டோம். இதை வச்சு நெல்லிக்காய் ஜாம், தேன் நெல்லிக்காய், நெல்லிக்காய் ஊறுகாய் எல்லாம் செய்ய போகிறேன். அதெல்லாம் ஒரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள் நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கும். ஓகே, நெல்லிக்காய் ரெடி ஆகிட்டுது. இப்போ எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஊறுகாயை ஒரு ஃபேன் வச்சுட்டு இதில் 3 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் வெந்தயம், 3 ஸ்பூன் கடுகு, இதை போட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா குறைவான இதில் சூட்டில் வச்சு வறுத்தெடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கி எடுக்க போகிறோம். இந்த கடுகும் வெந்தயம் எதுக்காக போடுறோம்னா, ஊறுகாயில் அப்போ தான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும் இந்த ஊறுகாய். அதனால தான் இந்த கடுகும் வெந்தயம் இப்படி பொடியாக்கிட்டு போடுவாங்க. கடுகெல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக எடுத்துக்கலாம். இப்போது பாத்திரத்தில் 100 ml நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் ஊறுகாய் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். அதனால தான் நல்லெண்ணெயில் தான் ஊறுகாய் செய்வாங்க. 100 ml நல்லெண்ணெய், எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுது. இதில் கொஞ்சம் கடுகு போடலாம் தாளிக்கிறதுக்கு. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். உப்பு 1.5 ஸ்பூன் போடுறேன். போட்டு கொஞ்ச நேரம் இதை வதக்கி விடலாம். விட்டுட்டு இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல கடுகு வெந்தயம் அந்த தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும்.
கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டு இந்த டைமில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காயும் சேர்த்துடுறேன் நான். நெல்லிக்காய் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வேக விடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த நெல்லிக்காய் கொடுத்தே ஆகணும். ஏன்னா விட்டமின் சி இருக்குது இதில். இந்த கொரோனாக்கு எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தியே விட்டமின் சியில் தான் இருக்குன்றாங்க. அதனால் இந்த நெல்லிக்காயெல்லாம் கண்டிப்பாக கொடுங்க குழந்தைங்களுக்கு. வேணான்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இஷ்டமோ அந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க. அவங்களுக்கு நல்லா சக்கரை போட்டு தேன் நெல்லிக்காய் மாதிரி செஞ்சு கொடுங்க. நாட்டு சக்கரை கூட அதில் யூஸ் பண்ணலாம். போட்டு தேன் நெல்லிக்காய்ன்னு சொல்லி கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக நெல்லிக்காய் சாப்பிட்ணும். ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஒரு நெல்லிக்காய் வந்து ஒரு ஆப்பிளுக்கு சமம்ன்ட்டு. அதனால தான் அது அதிகமான ஒரு ஸ்டோரியே இருக்குது. அவர் தனக்கு கிடைச்ச நெல்லிக்கனியை வந்து அந்த அவ்வை பாட்டி கொடுப்பாரு அவங்க. ஏன்னா அவங்களால அந்த தமிழ் நல்லா வளரணுன்றதுக்காக நான் அவர் சாப்பிட்றதுன்னு விட அந்த பாட்டி சாப்பிட்டாங்கன்னா அவ்வையார் சாப்பிட்டாங்கன்னா தமிழை என்ன நிறைய நாளைக்கு தமிழுக்காக பாடல்கள் கவிதைகள் எழுதி தமிழை வளர்ப்பாங்கன்றதுக்காக தான் அதிகமாக அவருக்கு கிடைச்ச நெல்லிக்கனியை வந்து அதிசயமான நெல்லிக்கனியாக அது அதை வந்து அவ்வை பாட்டி கொடுப்பாராம். அந்த அளவுக்கு இருக்குது இந்த நெல்லிக்காயில் ஆரோக்கியம். வீட்டிலையே இந்த நெல்லிக்காய் இப்போ கிடைக்கும். நெல்லிக்காய் சீசன் இப்போது, அதனால் வீட்டில் இருக்க நெல்லிக்காயை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எடுத்து நெல்லிக்காய் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள் இந்த சீசன்லேயே. நல்ல ஆரோக்கியம் இந்த நெல்லிக்காய். நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம போட்டிருக்க மசாலாலாம் இந்த நெல்லிக்காயில் நல்லா ஊறணும். ஊறி இந்த நம்ம விட்டுருக்க எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரணும். திரிஞ்சு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் கண்ணாடி ஜாரில் போட்டு வைக்கணும். பிளாஸ்டிக் டப்பாலாம் போட்டு வைக்காதீங்க, நெல்லிக்காய் கெட்டு போயிடும். கண்ணாடி ஜாரில் போட்டு இல்லை பாட்டிலில், கண்ணாடி பாட்டில் கூட நீங்கள் போட்டு வைங்க. போட்டு ஒரு மாதத்துக்கு வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே தேவைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நெல்லிக்காயை. டெய்லி தயிர் சாதம் இல்லை வெறும் சாதத்தில் கூட இந்த நெல்லிக்காய் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஊறுகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு வாசனை இப்போவே சரியான வாசனை வருது. எனக்கு ஆல்ரெடி ஊறுகாய்னாலே நான் ஒரு பைத்தியம், ஊறுகாய் நல்லா சாப்பிடுவேன். இப்போ நானே வீட்டில் செய்கிறதால டெய்லி நெல்லிக்காய் ஊறுகாய் தான் சாப்பிட போகிறோம் போல இருக்குது. பாருங்கள் வாசனை அந்தளவுக்கு வருது இந்த நெல்லிக்காய். அப்படியே நல்லெண்ணெயில் போட்டு அந்த வெந்தய பவுடர் கடுகு பவுடர்லாம் அப்படியோ டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் வந்துட்டு இருக்குது. அவ்வளோ வாசனையாக இருக்குது. கடைகளெல்லாம் இதில் வின்னிகர்லாம் ஊற்றி செய்வாங்க. நம்ம அதனால தான் கடுகு வெந்தயம்லாம் போட்டிருக்கோம்ல, அதுக்கு பதிலாக தான் அதை போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோவை. அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நீ பாருங்கள், இப்போ ரெடி ஆகிட்டுது. ரெடி ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் விட்டு வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.